இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பண ரீதியான நிறைய கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருந்தனால இது சம்மந்தமாக நம்ம பண்ணோம். இது ஒவ்வொருத்தர் பேரை சொல்ல முடியாதனால ஒரு ஓவராலாக வச்சு வச்சு நம்ம சொல்கிறோம். தாந்திரிக ரீதியான பணப்புழக்கத்தை ஜாஸ்தி செய்யக்கூடியது. இப்போ இதில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்கன்னா கோடீஸ்வரனாக ஆயிரணும், சீக்கிரம் ஆயிரணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பொய் சொல்கிறவங்கன்னா நல்லா அடித்து விடுவாங்க, இப்படி பண்ணிடலாம் அப்படிலாம் ஆகாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. ஃபஸ்ட்டு இதை மாற்றினா அது மாறிடும், அதெல்லாம் மாறாதுங்க. அது எப்படி உடனேலாம் எல்லாம் ஆகாது, சொல்கிறது புரியுதுங்களா? அது வந்து எப்படி இருக்கும்னா அதுக்குன்னு சில ஜாதக அமைப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் அது வந்து உடனே அந்த யோகம்லாம் வருமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, ஒரு ஒரு விஷயமே இருக்குது, ஒரு லாட்ரியே ஒருத்தர் கிடைக்குது. நீங்கள் லாட்ரி பண்ணுங்கலாம் சொல்லலைங்க, சொல்கிறேன் லாட்ரியே இருக்குன்னா 10,000 பேரில் ஒருத்தர் வந்து ஜெயிப்பார். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய மிச்சம் 9,999 பேர் தோற்றுருக்காங்கன்றது தான் உண்மை. அந்த மாதிரி ஏதோ ஒன்ஸ் இன் அ வைல் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நம்பி நம்மளுடைய உழைப்பை மட்டும் மறந்துடாமல் அதையும் நம்ம செஞ்சுட்டு இந்த வழிபாடுகள்லாம் நமக்கு என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு ரூட்டுக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் அந்த கோடீஸ்வரன் ஆகணும்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறத தயவு செஞ்சு விடுங்க. நான் சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோமா, நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றுறோமா, இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அதுக்கும் வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் போடும்போது சில பேர்லாம் 20 நிமிஷம் பேசுகிறீங்க வாய்ஸ் நோட்டில், அதெல்லாம் என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு என்ன வழியில் கொண்டு போகணுமோ இதுதான் தெய்வ சங்கல்பம் கொண்டு போகுமே ஒழிஞ்சு இதுதான் உண்மை, சரிதான். பகுத்தறிந்து வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க, சரியா? அதனால் இப்போ நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும், அதே மாதிரி பணப்புழக்கத்தை ஜாஸ்தி செய்யும், சரிங்களா? பணப்புழக்கத்தை ஜாஸ்தி செய்யும்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு 10 ரூபா வருமானம் வந்துட்டுருக்குன்னா 12 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஒரு 12 ரூபா சம்பளத்தில் இருக்கீங்கன்னா ஒரு 14 ரூபா கிடைக்கும். அதுக்கான வழியை கொடுக்கும், புரியுதுங்களா? அதுக்கு அடிஷ்னல் இன்கம் கொண்டு வரதுக்கான வழியை கொடுக்கும். அப்போ பணத்தட்டுப்பாடு நிறைய சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது, மனசோகங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அதில் என்ன அவயோகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் ஜோசியர்கிட்ட போய் சாமி காப்பாற்று, சுவாமிலாம் மனுஷன்லாம் சுவாமிலாம் கிடையாது, சரிங்களா? அப்புறம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது வந்து சுவாமிலாம் சுவாமி தான், மனுஷங்க மனுஷங்க தான், யாரும் வந்தும் தீதும் நன்றும் பிறர் தரா வாரா, சரிங்களா? அதனால் ஒருத்தர் கொடுத்தனால ஒருத்தரெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா ஜோதிடராக இருக்கட்டும், அவர் எந்த கன்சல்டண்ட்டாக வேணா இருக்கட்டும், அவர் வந்து வந்து ஒருத்தரோட தலையெழுத்தெல்லாம் மாற்றலாம் முடியாது. ஒரு வழிகாட்டலாம், இப்படி போங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு, ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு, சரிங்களா? அதனால் அவர்கிட்ட போய் பில்டப் கொடுத்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு தேவையான விஷயம் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கிராம்பு எடுத்துக்கோங்க, பட்டை எடுத்துக்கோங்க, அதோட பச்சைக்கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதை இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளருக்கு வேர் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளருக்கு வேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால சில நாட்டு மருந்து கடைகள் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டயத்துக்கு மட்டும்தான் திறந்துருக்கும் போது நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த வேரை எடுத்துக்கலாம், இல்லை அதோட வெள்ளருக்கு வேர் கிடைக்கலன்னா முடிச்சு கிடைக்கிதுங்க, அந்த முடிச்சு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எரிக்கணும், இதை வெள்ளி கிண்ணத்தில் போட்டு எரிக்கணும். இதை எரிச்சிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் பட்டோ இல்லை சிகப்பு கலர் பட்டோ இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளே தூக்கி போட்டுறணுங்க. இதை அமாவாசை அன்னைக்கு செய்கிறதும் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும், சரிங்களா? இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வைக்கணும், நீங்கள் பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல இதை வைக்கலாம். இதை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு உள்ள மந்திர பிரயோகம் என்ன, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரங்கள் சொல்லிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட மந்திரங்களை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணுங்கள். அந்த இஷ்ட தேவதா வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ஸ்வாஹா, சரிங்களா? நெடில் ஸ்வாஹ இல்லை ஸ்வாஹா, இதெல்லாம் மனசுக்குள்ளே தான் ஜபம் பண்ணணும். இந்த மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிவிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லும் பொழுது ஓம் சிவசிவ ஓம் என்பது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்பது
அதே பொருள். இது அகத்திய மாமுனிவர் சொன்ன மந்திரம், சரிங்களா? அதனால் இதை நீங்கள் ஜபம் பண்ணிண்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, இது ஒரு ஆகர்ஷணத்தை கொடுக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு இதை வந்து ஓடுற தண்ணி இருந்தால் அந்த ஓடுற தண்ணியில் போட்டுடலாம், இல்லைன்னா கால்படாத இடத்துல கொண்டு போய் இதை போட்டுடலாம். இந்த பொடியாக இருக்கிற விஷயத்தை இல்லைன்னா வாஷ் பேசின் அதை கழுவிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அதில் நம்ம எதாவது ஸ்பிட் பண்ணியிருப்போம், துப்பியிருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த வாஷ் பேசினை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணியும் விடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பட்டு துணி வச்சுருக்கிற இதை வந்து கேஷ் பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுட்டு புது பட்டு துணி, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பட்டு துணியை எடுத்துகிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டே வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். இதில் நீங்கள் என்ன இன்னொரு விசேஷமான பலன் சொல்லி தந்துடுறேன், இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசைன்னு இருக்குங்க, சரிங்களா? இந்த சர்வ அமாவாசை இல்லாமல் பிளவுபட்ட அமாவாசைன்னு உண்டு, சரிங்களா? சர்வ அமாவாசைன்னு உண்டு, பிளவுபட்ட அமாவாசைன்னு உண்டு, சரிங்களா? இது வந்து போதாயன அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த போதாயன அமாவாசையில் வரக்கூடிய நாட்களில் இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்ங்கிறதும் உண்மையே. இந்த அமாவாசை சொன்னோம் இல்லையா, அதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது போதாயன அமாவாசை. இந்த போதாயன அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயங்கள் சர்வ அமாவாசை கேலண்டர் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வ அமாவாசை விட்டுட்டு மித்த அமாவாசைகள் போதாயன அமாவாசை. அந்த போதாயன அமாவாசையில் இதை நீங்கள் செய்கிறது தொடங்குறதும் விசேஷ பலனை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி மாற்றின் இருக்கிறதும் நல்ல விசேஷத்தை கொடுக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் ஒரு குரு காணிக்கையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ எதுவும் உங்கள் வசதிக்கு முடியுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கோ இல்லை ஒரு சிவாலயம் திறந்தவொன்னா அது கோயிலில் கொண்டு போய் போட்டுட்டு இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லும் போது இது சீக்கிரமாக சித்தியாகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அன்பர்களே. இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மூட்டையை கட்டி வைக்கக்கூடிய இடம் வந்து இன்னொரு வகையாகவும் பண்ணலாம். இந்த மூட்டையை கட்ட வைக்கக்கூடிய இடம் வந்து ரெண்டு மூட்டைகளாக நீங்கள் வைக்கலாம். இந்த ரெண்டு அந்த சின்ன முடிச்சு சொல்கிறேன் இல்லையா, இதை ரெண்டு பாகமாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த ஒன்று வந்து கேஷ் பீரோவில் ஒன்று வைக்கிறதும், இன்னொன்று வந்து உங்கள் நிலையில், சரிங்களா? இதை நான் வெளியே வைக்கலாமா உள்ளே வைக்கலாமா, உள்நோக்கி வைக்கிறது விசேஷங்க, சரிங்களா? அதை உள்நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிலையில் வந்து அதை நீங்கள் கட்டி வைக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும். அதே போல் நீங்கள் இந்த பொடி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் எடுக்கக்கூடிய பொடி எடுத்துகிட்டு அந்த இது வைக்கிறீங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதில் குலதெய்வ காசை சேர்த்துட்டே வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். இது என்னங்க குலதெய்வ காசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு இப்போ தாந்திரிக இது ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் காசு குலதெய்வ காசு. இது நான் பல எபிசோடில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? முதல் காசு எபிசோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பால்காரருக்கு கொடுப்பீங்க, இது ஏதாவது ஒருத்தர் கொடுப்பீங்க, அந்த காசை கொடுக்கக்கூடாது. முதல் காசை வந்து உங்கள் குலசாமிக்கு எடுத்து வச்சுட்டே வர 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 என்ன ஆகும்னா, தேவையில்லாத விரயங்கள் உங்களை விட்டு போகும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 100 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனால் அந்த 100 ரூபா செலவாகுமோ அந்த செலவு அந்த இடத்துக்கே நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ ஒருத்தர் வந்து பேசி பேசி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டே போகிறாருன்னா அவர் வரவே மாட்டார் அதுக்கப்புறம். இந்த மாதிரி உங்களுக்கு விரயமாகக்கூடிய இடங்களில் நின்றும். அதே மாதிரி இந்த குலதெய்வம் என்னென்னா, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வம் முன்னாடி வந்து நிற்கிறவங்களுக்கு தான் வெற்றிகள் ஜாஸ்தி, சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரயோகங்களில் நல்லபடியாக ஜெயிப்பீங்க, ஜெயித்த உடனே குலதெய்வத்துக்கு போய் சந்தோஷப்படுத்துங்க. அதே மாதிரி முடியாதவங்களுக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அதே மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் ஏழைகளுக்கும் நிறைய உதவி செய்ய செய்ய கர்மகாரகனான சனீஸ்வர பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு தீய காலங்கள் வரும்பொழுது யாராக இருந்தாலும் சரி, அடியேன் விஜய் சேத்து நாராயணனுக்கும் கெட்ட காலம் வரும், நல்ல காலம் வரும். அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் நல்ல காலம் வரும், கெட்ட காலம் வரும். அப்போ அந்த கெட்ட காலங்கள் வரும்பொழுது நாம் செய்த தர்மம் நம் தலையை காப்பாற்றும். இதை தாங்க கர்மகாரகனான சனீஸ்வர பகவான் செய்வார். அதனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதும் கை கால் முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே வர்றதை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. தயவு செஞ்சு அந்த உதவிகள் செய்யும் போது செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு நம்ம உதவி செய்கிறத அவங்கள நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது அன்பர்களே. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம்.